வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே மாத்தி யோசிச்சேங்க திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் பாளையம் வேளாண்மையாளர் பி ராமகிருஷ்ணன் இவர் இம்மாவட்ட தோட்டக்கலை துறையின் மானிய உதவியுடனும் ஆலோசனையோடும் மானாவாரி நில மேம்பாட்டு திட்டத்தினை மேற்கொண்டு தோட்டக்கலை பயிர்களை விளைவித்து வேளாண்மை செய்து வருகிறார் இவர் மேற்கொண்ட முயற்சிகளை பற்றி கேட்டபோது நாங்கள் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் சாஃப்ட்வேரில் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது எங்களுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுன்றது எங்களுக்கு ரொம்ப எண்ணமாக இருந்தது ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது நாங்கள் வந்து டெய்ரி ஃபார்மிங் செலக்ட் பண்ணோம் ஸோ அதோட அதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் கவு டங்க் வெர்மி கம்போஸ்ட் என்னென்னா நம்ம வந்து எது மக்கக்கூடிய எல்லா பொருள்களையுமே அந்த மண்புழுக்கு வந்து தினியாக கொடுத்தோம்னா அதை சாப்பிட்டு அதோட எருவு தான் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அப்படியே நம்ம ஃபீல்டுக்கு போடுறோம் மெயினாக வந்து நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு 4-5 முறைகள் இருக்குது இதோட தயாரிக்கும் முறை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நம்ம மக்கக்கூடிய எல்லா பொருளும் இப்போ மாட்டி எரு சாணம் போட உடனே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுருவோம் அந்த ஓரத்தில் அது வந்து 7 days வந்து அதை அதில் இருக்க மீத்தேன் கேஸ் எவாப்ரேட் ஆகிறதுக்காக அதை வச்சுட்டு டெய்லியும் அது மேலே தண்ணி மட்டும் விட்டுகிட்டே இருப்போம் 7 days அதுக்கப்புறம் இங்கே இருக்க இலை தேங்காய் மட்டை விழுறது தேங்காய் தென்னை மட்டை இங்கே இருக்க இலைகள் எல்லாத்தையுமே அது கூட போட்டு எல்லாமே கம்பைண்டாக வச்சு தண்ணி விட்டுட்டே இருப்போம் 7 days கழித்து அதை எடுத்து நம்ம இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுறோம் ஃபில் பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து ரெகுலராக நாங்கள் தண்ணி இதில் விட்டுகிட்டே இருக்கோம் தண்ணி விட்டுகிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது சாப்பிட்டுட்டே வந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் வந்து ஒரு 15 days ஒன்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருந்தோம் 15 days ஒன்ஸ் எடுக்கும் போது வந்து எங்களுக்கு வந்து மேன் பவர் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அதனால் நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னா கண்டினியூஸாக அதை சாப்பிட்ற வரைக்கும் விட்டுட்டோம் ஒரு 45 days விட்டுட்டால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க சாணி எல்லாத்தையுமே சாப்பிட்டு எருவாக்கிடுது அதை அப்படியே எடுத்து நாங்கள் எடுத்து ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிடுறோம் ஸோ இது இந்த முறை வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 15 days ஒன்ஸ் திருப்பி தண்ணி விடுறது நிப்பாட்டணும் அதுக்கப்புறம் மேலே இருக்க லேயர் அப்படியே கலெக்ட் பண்ணி அதை டம்ப் பண்ணும்போது நமக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நாங்கள் இது ஒரு டம்ப்பாக ஒரு 45 days இதில் இருக்க ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்த உடனே அடுத்த பிட்டுக்கு அப்படியே மாற்றி விட்டுறது புழுவை ஸோ எல்லா பிட்லேயுமே ஃபுல்லாக புழு வச்சுட்டே இருப்போம் ஸோ இது வந்து எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது ரொம்ப ஈஸியான மெத்தேடு இது போடும்போது வந்து 1 acre வந்து ஃபஸ்ட்டு 2 tons சஜஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அது 2 tons போட்டோம் அதுக்கப்புறம் இப்போலாம் நாங்கள் 1 acre 1 ton தான் போடுறோம் அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது இது மெயினாக வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பேசிக்காக வந்து வெளியில் கிரவுண்டு நிழல் பாங்கான இடத்துல வந்து போட்டுட்ருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து சும்மா தென்னங்கீத்து மட்டும் போட்டு சிம்பிளாக நம்ம இதுக்காக நிறைய செலவு பண்ணாமல் தென்னங்கீத்து மட்டும் போட்டு கீழேயே போட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறமே தான் எங்களுக்கு வந்து இது மாதிரி தோட்டக்கலைத்துறையிலேருந்து இதில் வந்து சப்சிடி வருதுன்னு சொல்லி நம்ம இங்கே லோக்கல் அக்ரி நம்ம பாண்ட அக்ரின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ரெகுலராக காண்டாக்ட் பண்ணுவோம் எந்த ஒரு டவுட்னாலும் அவர்கிட்ட கேட்போம் அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இது வந்து இது மாதிரி தொட்டி மாதிரி இருக்குது அதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் சப்சிடி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு அவைல் பண்ணாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனோடு நாங்கள் கரெக்டாகவே எல்லாமே பண்ணிட்டோம் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அதோட செலவில் வந்து 30,000 ரூபா வந்து எங்களுக்கு சப்சிடியாகவே கொடுத்தாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு இன்னும் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதில் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிகிட்டு இருந்ததில் அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஊக்குவிச்சாங்க ஸோ இது மாதிரி வந்து இருக்க விவசாயிகள் எல்லாமே வந்து உங்களோட தோட்டக்கலைத்துறையில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்சிடி இருக்கிறத வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக இது வந்து நெல் பங்கான்னு இருக்க இடம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து மண்புழு வந்து வெயில் போட்டுச்சுன்னா வந்து அது வந்து
செத்து போய்டும் ஹீட் அதிகமாகவும் வரக்கூடாது சாணியில் வந்து ஆல்ரெடி ஹீட் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம ரெண்டு வேளை இதுக்கு தண்ணி விட்டுகிட்டே இருக்கோம் தண்ணி வந்து விட கம்மியாக ஒரு வேளை மட்டும் விட்டிங்கன்னா இப்போ வெயில் சீசனில் வந்து ஜாஸ்தியாக விடணும் மழை சீசனில் நம்ம ஒரு டைம் மட்டும் விட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஹீட் கம்மியாக இருக்கிறதால நமக்கு ஒரே ஒரு தடவை விட்டால் போதும் இப்போ எப்படி நீங்கள் வந்து மண்புழு உரம் போடும்போது வந்து நம்ம மற்ற ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அது போனீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு வேலை செய்யாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெர்மி கம்போஸ்டே ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதோட ஃபுல் எஃபெக்ட் நமக்கு வந்து ஃபீல்டில் கிடைக்கும் ஸோ இதை வந்து பண்ணி விவசாயிகள் எல்லாமே பயன்படலான்றேன் இதில் மெயினாக லாபம்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மண்புல் உரம் வந்து இப்போது மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணி இந்த கார்டன் சைஸ்லாம் அவங்க 10 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம வந்து ஒரு 5 ரூபா வரைக்கும் கூட நம்ம கொடுக்கலாம் அதேமாரி மண்புழுவை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விற்றிங்கன்னா ஒரு கிலோ மண்புழு உரம் மண்புழு மட்டும் வந்து ஒரு 350 ரூபாலேருந்து 450 ரூபா வரைக்கும் விற்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது கூடுதலாக வருமானம் ஈட்டுறதுக்கான நிறைய இது உங்களுக்கு இதில் இருக்குது மேலும் விவரம் பெற பி ராமகிருஷ்ணன் அவர்களை 9790913 96 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்